ஹாய், ஹலோ, வணக்கம். ஐடியர் மூவி ஸ்டார் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நாம என்னென்ன அப்டேட்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அப்டேட்லாம் வேணும், எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு போற வீடியோ உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சேனல் என்னென்ன அப்டேட்னு வாங்க நம்ம சேனலில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தா தவிர்க்க முடியாத டேரக்டர்லாம் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தா நம்ம ஜிவிஎம் இருக்காரு, செல்வராகவன் இருக்காரு, இன்னும் எக்ஸ்ட்ரா டேரக்டர்லாம் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பிட்ட டேரக்டர் படங்கள் அதாவது பார்த்தா தவிர்க்க முடியாத டேரக்டர் படங்கள்லாம் பார்த்தா சில டேரக்டர் படங்கள்லாம் பார்த்தா வந்தோடனே பார்த்தா பக்கா பிளாக் பஸ்டர் வரும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா தனி ஒரு ஃபேன்ஸ் பேஸாக இருப்பாங்க. எப்படா அவரோட படம் வரும், படம் ஹிட் ஆகும்ன்ற மாதிரி பார்த்தா பயங்கர எக்ஸைட்ல இருப்பாங்க. அதுலேயும் சில டேரக்டர் படங்கள்லாம் பார்த்தா வந்தோடனே பார்த்தா படு பிளாக் ஆகும். அதே பார்த்தா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சில டேரக்டரும் இருக்காங்க. எப்போ நீ சொல்கிறத பார்த்தா செல்வராகவன் சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய புரியும். ஸோ ஃபேன்ஸ் தானே அப்போ தலையில் வச்சு கொண்டாடுறாங்க எல்லா படத்தையும் செல்வராகவன் படத்தில். இப்போ ரீசெண்டாக வெளியாக இருந்த படம் பார்த்தோம் என்ஜிகே. ஸோ அந்த படத்துல ஒரு மிக்சர் ரிவ்யூ தான் கிடச்சிது. இருந்தாலுமே கூட இந்த படத்தை அடித்து சொல்கிறேன், இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சுனா அந்த படத்தையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த படத்தோட மெயின் வேணும் பண்ண சூர்யா தான். அதனால் பார்த்தா அந்த படத்தையும் பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அந்த படத்தை புரிஞ்சுனா காட்டி போனால் என்ஜிகே படத்தையும் பார்த்தா பயங்கரமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய படம் பார்த்தா கண்டிப்பாக என்ஜிகே படம் இருக்கிறது. ஏப்பா இப்படி வள வளம் சொல்கிறா சொன்ன விஷயத்தை வெளியே தமிழ்நாட்டில் வேறு புதுப்பேட்டை போஸ்ட் வர வச்சிருக்கேன், என்ன அப்படின்னு சொல்லுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதாவது பார்த்தா செல்வராகவன் இயக்கிய படங்களில் அது ஒரு மாஸ்டர் பீஸு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தா அதுக்கான 2% பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈகில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விஷயம் பார்த்தா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்னா செல்வராகவனும் பார்த்தா அடுத்த நான் புதுப்பேட்டை தான் எடுக்கிறேன். தனுஷும் பார்த்தா அஃபீஸ்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தா அஃபீஸ்லாம் செல்வராகவனே சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸும் பார்த்தா ஒரு பயங்கர எக்ஸைட்ல இருந்தாங்க. தனுஷோட அப்கமிங் மூவிஸ் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா D46 வரைக்கும் பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு பார்த்தா காலிச்சிட்டே இருக்கான்ற அளவுக்கு பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம்ல பார்த்தா செல்வராகவன் பார்த்தா இப்ப இந்த கொரோனா டைம்ல பார்த்தா படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்கின்ற மாதிரி நிறைய வீடியோ பார்த்தா லைவ்ல வந்து சொல்லியிருக்காரு. நானும் பார்த்தா அந்த வீடியோ நிறைய டைம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டைம்ல பார்த்தா படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதே பார்த்தா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த கொக்கிக்குமார் என்ற கேரக்டர் பார்த்தா திரும்பவும் கொண்டு வரது நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த டைம்ல பார்த்தா தனுஷும் பார்த்தா கொரோனா டைம்ல பார்த்தா வீட்டுல தான் இருக்காரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தா இந்த புதுப்பேட்டை ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்தா ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த புதுப்பேட்டை டூக்கான கதையை பார்த்தா எழுதிட்டு இருக்கிறாங்களாமா. இதை பார்த்தா சோசியல் மீடியா பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தா பயங்கரமாக கையில் ஆகிட்டுருக்காங்க. அதாவது பார்த்தா அண்ணனே பார்த்தா ஒரு வேற லெவலில் யோசிப்பாரு, தம்பி அதுக்கு மேலே யோசிப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புதுப்பேட்டை டூக்கான கதையை எழுதினா அந்த கதை எந்த லெவலில் இருக்க போன்ற மாதிரி ஃபேன்ஸிட்டே ஒரு பயங்கர எக்ஸைட் இருக்கும். அதாவது பார்த்தா இந்த இடத்துக்கு இந்த சீன் தேவை, இந்த இடத்துல இந்த லைட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எந்தளவுக்கு அந்த குக்கிங் மாதிரி திரும்ப அந்த அரசியல்வாதியை பார்க்க போகிறோம் அந்த விஷயம் எல்லாமே பார்த்தோம்னா அந்த தனுஷ் பார்த்தா அந்த ஸ்கிரிப்டில் ஜாயின் பண்ணால பார்த்தா ஃபேன்ஸிட்டு பார்த்தா ஒரு பயங்கர எக்ஸைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொரோனா டைமில் பார்த்தா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த புதுப்பேட்டை டூக்கான ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக அது தமிழ் சினிமாவில் அடுத்து ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குதுனால எந்த ஒரு மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸுக்கு பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்துன்னா சொல்ல முடியாது. அடுத்து ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதை சேர்த்துங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா ஒரு மாசியான ஒரு அப்டேட் பார்த்தா இது கிடச்சிருக்கு. நானே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மூவின் பார்த்தா கண்டிப்பாக புதுப்பேட்டை டூ தான். ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டில் பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால பார்த்தா எனக்கு வேறு லெவலில் எக்ஸைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.